ஆதன் குடும்ப உறுப்பினர்களுக்கு வணக்கம். உங்கள் நல்லாசியுடன் ஆதன் குழுமம் அடுத்த கட்ட பாய்ச்சலுக்கு தயாராகிவிட்டது. அறிமுகப்படுத்துகிறோம் ஆதன் ஆண்ட்ராய்டு மற்றும் iOS செயலி. உலகம் உங்கள் விரலசைவில். உலகெங்கும் நடக்கும் செய்திகளை உடனுக்குடன் குறுஞ்செய்திகளாக முறைப்படுத்தி உங்கள் ரசனைக்கேற்றவாறு தருகிறோம். இன்றே தரவிறக்கம் செய்வீர் ஆதன் ஆண்ட்ராய்டு மற்றும் iOS செயலி. ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும். வணக்கம் பிரியம்வதா மேடம். வணக்கம். வணக்கம் மேடம். எஸ் மேடம். மேடம், இன்னைக்கு உச்ச நீதிமன்றத்தில் மிக முக்கிய ஒரு 4 தீர்ப்புகள் வந்தது. எல்லாமே சீராய்வு மனுக்கள். இதுல முதல்ல பாத்தீங்கன்னா சபரிமலை தீர்ப்பு என்ன வரும் அப்படின்னு ஒட்டுமொத்த கேரள தமிழர்கள் ஒட்டு, இது வந்து ஒரு பிரச்சனை, பூதாகரமான விஷயம். கடந்த காலங்களில் சபரிமலை தீர்ப்பை பொறுத்த வரைக்கும் என்ன நடந்ததுன்றது நமக்கு தெரியும். அனைத்து வயது பெண்களும் உள்ளே செல்லலாம் அப்படின்னு அனுமதி கொடுத்தாங்க. அதுக்குள்ளே நிறைய பிரச்சனைகள் வந்தது. இதை வந்து இதற்கு எதிரான ஒரு சீராய்வு மனுக்களை விசாரித்தது. இப்போ அதை 7 அமர்வு நீதிபதிகளுக்கு மாற்றம் செஞ்சுருக்காங்க. இந்த தீர்ப்பை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இந்த 7 அமர்வுக்கு பரிந்துரை பண்ணியிருக்கிறத எப்படி பார்க்குறீங்க? இதை வந்து 7 அமர்வுக்கு போயிருக்கிறதா நீங்கள் பார்க்குறீங்க? முதல்ல வந்து இந்த தீர்ப்பு பற்றி சில விஷயங்களை நம்ம சொல்லிட்டோம்னா மக்களுக்கு வந்து தெளிவா இருக்கும். இதுல வந்து 5 நீதிபதிகள் உட்கார்ந்தாங்க இந்த தீர்ப்பை இன்னைக்கு வழங்குறதுக்கு. ரஞ்சன் கோகோய் இருந்தாரு, ரோஹிந்தன் நாரிமன், AM கன்வில்கர், சந்திரசூட் மற்றும் இந்து மல்கோத்ரா இருந்தாங்க. சந்திரசூட் அவர்கள் தான் வந்து சொன்னாங்க, பெண்கள் அனுமதிச்சாங்க கடந்த வருடம் வந்து பெண்கள் வந்து சபரிமலைக்கு போலாம் அப்படின்னு சொன்னாங்க. பட் அதுக்கு வந்து ரிவ்யூ பெட்டிஷன்ஸ் நிறைய வந்ததுக்கு அப்புறம் இன்னைக்கு அவங்க வந்து பேசினாங்க. பட் ஆனா இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த பெட்டிஷன் போடுறவங்க என்ன கொண்டு வந்தாங்கன்னா, இஸ்லாமிய பெண்கள் வந்து மாஸ்க்கு செல்ல அனுமதி இல்லை, அதே மாதிரி பார்சி பெண்கள் வந்து அந்த டவர் இருக்கு இல்லையோ, அவங்களுடைய கடவுளை நினைக்கக்கூடிய அந்த முக்கியமான இடத்துக்கு செல்வதற்கு அனுமதி கிடையாது. அது அதே போல சபரிமலையிலும் எங்களுக்குன்னு ஒரு மதம் இருக்கு, எங்களுக்குன்னு ஒரு நம்பிக்கை இருக்கு, அதனாலதான் பெண்கள் வந்து சபரிமலைக்குள்ள வரக்கூடாதுன்னு நாங்க சொல்றோம். அப்ப நீங்க இஸ்லாமிய பெண்களையும் பார்சி பெண்களையும் நீங்க தடை விதிக்கணும் இல்லையா, அப்பயே எங்களுக்கு ஒட்டி விதிச்சிங்கிறதுதான் பெட்டிஷனே சொல்லியிருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா ஜஸ்டிஸ் சந்திரசூட் மற்றும் ரோஹிந்தன் நாரிமன் என்ன சொல்றாங்க, இதெல்லாம் நம்ம சேர்க்க முடியாது. பெண்கள் இஸ்லாமிய பெண்களுடைய விஷயங்கள், பார்சி பெண்களுடைய விஷயங்கள், அதை வந்து இந்த இஷ்யூட நீங்க கிளப் பண்ணாதீங்கிறத ரொம்ப தெளிவா சொல்லியிருக்காங்க. பட் ஆனா மற்ற 3 நீதிபதிகளுமே இந்த பெட்டிஷனை வந்து சரி, நம்ம 7 மெம்பர் ஜட்ஜுக்கு நம்ம ரெஃபர் பண்ணிடலாம், இன்னும் மற்றவர்கள் அது வந்து ஆராய்ந்து பார்க்கட்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த தீர்ப்பு இன்னைக்கு வழங்கக்கூடிய தீர்ப்பு 2 விஷயங்களை கொடுக்குது. ஒண்ணு வந்து இன்னும் அவகாசம் குடிக்கிறது, அதாவது சபரிமலை வந்து கேரள அரசோ அல்லது சபரிமலை போர்டோ என்ன சொல்றாங்க, எங்களுக்கு அவகாசம் வேணும். ஏன்னா போன வருடம் நம்ம பார்த்தோம் எவ்வளவு பிரச்சனைகள் நடந்தது, பெண்கள் தாக்கப்பட்டார்கள், ஊடகங்கள் தாக்கப்பட்டது, நிறைய போராட்டங்கள் நடந்தது. அதனால எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் அவகாசம் வேணும் தீர்ப்பை வந்து அமல்படுத்துறதுக்கு அப்படின்னு கேட்டிருந்தாங்க. இப்போ வந்து தானாக இந்த வருடம் நிச்சயமாக பெண்கள் போகலாம், அதை வந்து நம்ம எல்லாரும் தெளிவா தெரிஞ்சுக்கணும். பழைய ஆர்டரை வந்து ஸ்டே பண்ணல, சந்திரசூட் அவர்கள் கொடுத்த ஜட்ஜ்மெண்ட் ஸ்டே பண்ணல. அதனால இந்த கார்த்திகை தீபமோ இந்த வருடம் வந்து எல்லா பெண்களும் சபரிமலைக்கு போகலாம், அதுல எந்த பிரச்சனையும் இருக்காது. கடந்த முறைய நிறைய பிரச்சனைகள் ஏற்பட்டது, அதுக்கு பிறகுதான் இப்படி ஒரு சீராய்வு மனுக்கள் நிறைய போய் குவிந்தது. இப்ப மறுபடியும் அது தொடரும்னா அந்த பிரச்சனை, இப்ப அயோத்தி வழக்கு ஒரு தீர்ப்பு வந்தது, ரொம்ப அமைதியா ஒரு தீர்ப்பை எல்லாருமே கையாண்டாங்க, பிரச்சனையை யாரும் உண்டாக்கல, நீதிமன்றத்தின் தீர்ப்பை மதிச்சாங்க. இப்ப தொடர்ந்து போலான்னும் போது இப்ப அமைதியா தான் நடக்கும் நினைக்கிறேன். ஏன்னா இப்ப கார்த்திகை சீசன் வந்துருச்சு, சபரிமலைக்கு வழிபாடு நடத்த நிறைய பேர் போவாங்க அங்க வந்து கோயிலுக்கு சபரிமலை பக்தர்கள். அப்ப அதே அமைதி கிடைக்குமா? ஏன்னா இப்ப நீதிமன்ற தீர்ப்பு அடுத்து 7 அமர்வு பரிந்துரைக்கு போனதுக்கு பிறகு அது தொடரும்னு சொல்லிட்டாங்க, அவங்க தொடரும் நீதிமன்றம் சொல்லிடுச்சு. பிரச்சனைக்குரியவர்கள் அங்க வந்து ஏற்கனவே கம்யூனிஸ்ட், அதாவது திரு பினராயி விஜயன் தலைமையிலான அரசு வந்து என்ன சொல்லுது, இருக்க அங்க இருக்கிற பாஜக இந்துத்துவ அமைப்புகள் RSS போன்றவர்கள் தான் பிரச்சனை பண்றாங்கன்னு சொன்னாங்க. இப்போ வந்து அமைதி காப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? எனக்கு என்ன தோணுதுன்னா, இத வந்து நீங்க இப்பவே பாத்தீங்கன்னா ரியாக்ஷன் வர ஆரம்பிச்சிருக்கு. ராகுல் ஈஸ்வர் போன்றவர்கள், கேரளாவுடைய பாஜக தலைவர், மற்ற பாஜக தலைவர்கள், RSS தலைவர்கள் வந்து இன்றைக்கு கொடுத்த இந்த 7 பெஞ்சுக்கு ரெஃபர் பண்ணதை வந்து தங்க
அவங்களுடைய வெற்றியா தான் பார்க்கிறாங்க. இது அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட அவகாசமா பாக்குறாங்க. தங்களுக்கு நம்பிக்கை இருக்கு, பெண்கள் போறத மறுத்துருவாங்க, எங்களுக்கு அவகாசம் அதாவது எங்களுக்கு ஜஸ்டிஸ் கிடைக்கும், கதவுகள் மூடப்படவில்லை இல்லையா. அதனால வந்து இதை ஏற்கனவே வந்து கேரளாவில் முக்கியமாக RSS மற்றும் BJP அமைப்புகள் இதை ஒரு வெற்றியாக கொண்டாட ஆரம்பித்து விட்டார்கள். அயோத்தியா தீர்ப்பு போல இது என்ன எதற்கு உதவும், கேரளாவில ஏற்கனவே போலரைசிங் பண்றதுக்காக நிறைய முயற்சிகள் நடந்து கொண்டிருக்கிறது, இந்துக்களை ஒன்று திரட்டுறதுக்காக. அதனாலதான் RSS வந்து வேரூன்றி இருக்கு கேரளாவில. இப்ப இந்த சபரிமலை தீர்ப்பை போன வருடம் வந்த போது பிரச்சனைகள் அதனாலதான் நிறைய செஞ்சாங்க. அரசாங்கம் சொன்னது BJP-யும் RSS-உம் செஞ்சது. ஆனா இப்ப எனக்கு என்ன தோணுதுன்னா, உச்ச நீதிமன்றமே வந்து அவங்களுக்கு அவகாசம் கொடுத்துருக்கோம், இருங்க நாங்க இதை பத்தி யோசிக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா. இன்னும் மறு ஆய்வு பண்ணறோம் சொல்றதுனால, ஏற்கனவே இவங்க எல்லாரும் இதை வெற்றியா கொண்டாடுறதுனால இப்ப அவர்கள் வந்து எந்த விதமான ஒரு போராட்டத்திலயோ இல்ல ஒரு வயலன்ஸ்லயோ இல்ல ஒரு பெண்ணுக்கு ஏதாவது பிரச்சனை உண்டாச்சுன்னா அவர்களுடைய பெயர் இன்னும் கெட்டு விடுங்கிற ஒரு அச்சம் இருக்கும். அதே மாதிரி இப்ப உச்ச நீதிமன்றத்துக்காக பொறுத்து காத்திருக்கலாம் அப்படின்னு அவங்க நினைக்கலாம். ஆனா நம்ம எதுவும் சொல்ல முடியாது, ஏன்னா போன வருடம் பார்த்தோம் திடீர் திடீர் என்று முளைத்தது. பட் இப்ப முக்கியமான கேள்வி, இந்த வருடம் வந்து பெண்கள் போகலாம், ஆனா கேரள அரசாங்கமே பினராயி விஜயன் அரசாங்கமே சொல்லிக் கொண்டிருக்கிறது எங்களுக்கு இன்னும் அவகாசம் வேணும், இதை அமல்படுத்துறதுக்கு நாங்க இதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கல, எங்களுக்கு அவகாசம் வேணும் சொல்லிட்டு இருக்காங்க. எனக்கு என்னவோ இதையும் வந்து தங்களுக்கு சாதகமாக BJP RSS ஏற்கனவே கொண்டாட ஆரம்பித்து விட்டார்கள். இதை மக்களுக்கு எடுத்து சென்று அயோத்தியா விஷயம் போன்ற இதையும் எங்களுக்கு வெற்றி தான், ஏன்னா அது அவகாசம் கிடைத்து விட்டது இல்லையா. இல்ல கொண்டாட ஆரம்பிச்சுட்டாங்க மேடம், ஆனா வந்து இப்ப தொடர்ச்சியா போக விடுவாங்களா, எந்த பிரச்சனையும் இருக்காது, அனைத்து வயது பெண்களும் போவாங்க, அதாவது முன்ன மாதிரி பிரச்சனை இருக்காது, அரசாங்கம் வந்து இது அவங்கள உள்ள கொண்டு வர்றதுக்கு பாதுகாப்பெல்லாம் முன்னாடி எல்லாம் வந்து அந்த கனக துர்கா போன்ற பெண்கள் எல்லாம் உள்ள போக பாதுகாப்போட போனதெல்லாம் அது மாதிரி எல்லாம் நடக்காது, இயல்பா போயிட்டு வருவாங்கன்னு நம்ப முடியுமா, அது நடக்குமா? அது இன்னும் நம்மளால இந்த சமயத்துல வந்து அது கணிச்சு சொல்ல முடியாது. ஏன்னா இன்னுமே கூட அழுத்தம் கொடுக்கறதுக்காக இது ஒரு பெரிய விஷயம் ஆக்குறதுக்காக இன்னும் கொஞ்சம் பிரச்சனைகள் வரலாம். அதனால எப்போ போல சாதாரணமாக பெண்கள் இருந்தா நம்ம பக்கத்து வீட்டுல இருக்கிற கோயிலுக்கு போயிட்டு வர மாதிரி போக முடியும்னு எனக்கு தோணல. ஒரு விதமான ஒரு அச்சம் இருக்கு ஏற்கனவே பெண்கள் மத்தியில, அங்க போகணும்னு நினைக்கிற பெண்கள் மத்தியில ஒரு அச்சத்தை ஏற்படுத்தி விட்டுருக்காங்க. சோ அதனால இந்த முறை அவ்வளவு சாதாரணமாக போயிட்டு வர முடியும்னு நினைக்கல. ஏன்னா இதுக்கு வந்து இன்னுமே அவங்க வந்து இதை வந்து தங்களுக்கு சாதகமா தான் பார்த்துட்டு இருக்காங்க. சபரிமலை தீர்ப்பை பத்தி சொல்லிட்டீங்க மேடம், அதே மாதிரி இந்த ரபேல் ஊழல் தீர்ப்பு இருந்தது, அது வந்து அந்த மறுசீராய்வு மனு வந்து தள்ளுபடி பண்ணியிருக்காங்க, இதை எப்படி பாக்குறீங்க? அதாவது இது இந்த தீர்ப்பு எப்படி இந்த மறுசீராய்வு தள்ளுபடி பண்ணும் போதே அப்படின்னா எந்த ஊழலும் நடக்கவில்லை அப்படின்றதுதான் ஒரு முகாந்தரமான வார்த்தை இதுதான், நீங்க எப்படி பாக்குறீங்க? நிச்சயமா இதான் வந்து உச்ச நீதிமன்றம் திரும்பவும் சொல்லிவிட்டார்கள். ரஃபேல் பிரச்சனைக்கு வந்து ஒரு முடிவு கொண்டு வந்து விட்டார்கள். ராகுல் காந்தி கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் இஷ்யூ இருந்தது, அதுக்கும் ஒரு முடிவு கொடுத்துட்டாங்க, ஒரு வார்னிங் கொடுத்துட்டு இனிமே நீங்க இதை பத்தி பேசக்கூடாது, உச்ச நீதிமன்றத்துக்கு எதிராக நீங்க பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சுட்டாங்க. என்னன்னா இது வந்து ரஃபேல் வழக்கு வந்து மோடி அரசுக்கு ஒரு ரொம்ப நல்ல நம்ம கிளீன் இமேஜ் இருக்கிற ஒரு அரசுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு பிளாக் மார்க்காக இருந்தது, ஒரு ஒரு பெரிய கரையாக கருதப்பட்டது. அதற்கு வந்து இன்னைக்கு ஒரு முடிவு கொண்டு வந்துட்டாங்க. பிரசாந்த் பூஷன் அவர்கள், யஷ்வந்த் சின்ஹா அவர்கள் போன்ற ஆம் ஆத்மி பார்ட்டியில இருந்து இருக்கிறவங்க எல்லாம் போட்டிருந்தாங்க, இல்ல இதை எப்படி நீங்க வந்து மூடலாம் அப்படிங்கறதுதான் அவங்களோட ரிவ்யூ பெட்டிஷனா இருந்தது. பட் ஆனா இப்போ வந்து மூன்று நீதிபதிகள் அமர்வு வந்து சொல்லியிருக்கு, இந்த மாதிரி இதுக்கு எந்த விதமான எந்த குற்றமும் நம்ம இதுல கண்டுபிடிக்க முடியல, இதுல FIR எதுவும் செய்ய வேண்டாம், இதுல ஒன்னும் மேஜரா இல்லைன்னு சொல்லிட்டாங்க. பட் ஆனா இத வந்து மக்களோ எதிர்கட்சிகளோ இதை பத்தி பேசுறதுக்கான எந்த தடையும் இருக்க போறது இல்ல. பாராளுமன்றத்துல எத்தனையோ முறை இதை பேசுற முயற்சி செஞ்சு அது பேச முடியாம போய்விட்டது. ஆனால் இன்னும் எதிர்கட்சிகள் எழுப்புகின்ற கேள்வி ஒன்றுதான் இருக்கிறது, இவ்வளவு பேசுகிறீர்கள், ஏன் வந்து அந்த ரஃபேல் விமானங்கள் வாங்குவதற்கான அந்த பிரைஸ் அந்த விலையை வந்து சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்றீங்க, அதை சொல்லிடுங்க, அது சொல்றதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? அம்பானி குரூப்புக்கும் தசால்க்கும் ஏன் அந்த டீல கொடுத்தீங்க, ஏன் எதுக்காக அவர்களுக்கு ஒதுக்கப்பட்டதுங்கிறத விளக்கம் கொடுங்கன்னு கேட்டுட்டே இருக்காங்க, இது வரைக்கும் அதுக்கான விளக்கம் கிடைக்கவில்லை. நிச்சயமாக உச்ச நீதிமன்றம் இந்த விஷயத்தை மூடிவிட்டாலும் மக்களும் எதிர்கட்சிகளும் இதை பற்றி என்ன பேசும், அவர்கள் பேசுவதற்கான உரிமை இருக்கிறது ஜனநாயக நாடு. தீர்ப்பை நம்ம எதுவுமே சொல்ல முடியாது, தீர்ப்பை குறையும் சொல்ல முடியாது. இந்த கேள்விகள் மக்கள் மனதில் இருக்கலாம், அந்த கேள்விகளுக்கு
எவ்வாறு பதில் அளிக்கிறது இந்த அரசாங்கம் என்று நம்மளுக்கு தெரியாது. மோஸ்ட்லி அரசாங்கம் வந்து அதான் உச்ச நீதிமன்றம் சொல்லிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டாங்க இல்லையா, சோ அதனால அதுதான் நடக்கும். மூன்று அரசியல் வழக்கு குறித்து, அந்த வழக்கு குறித்தான தீர்ப்பு குறித்து நீங்க பேசியிருக்கீங்க மேடம், மிக்க நன்றி. இணைப்பில் வந்து தொடர்பு கொண்டு சொன்னீங்க, நன்றி மேடம். நன்றி.